வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்டில் செல்லிங் வந்து போயிருந்தோம் செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்து இப்போதைக்கு இறங்கிக்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலியமாக அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி தேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராடஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபா கமாடிட்டிக்கு ஸோ அந்த லெவல்ஸினுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சில்வர் சில்வர் பார்த்திங்க அப்படின்னா நேற்றே வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸாக வந்து செல்லிங் போர்ஷனை வந்து எடுத்திருந்தோம் ஸோ செல்லிங் போர்ஷன் எடுத்ததை நேற்று வந்து கவர் பண்ணோம் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து எங்களுக்கு வந்து புக் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ப்யூராக வந்து எங்களுடைய ஸ்ட்ராடஜி பேஸ் பண்ணி டெக்னிக்கில் தான் வந்து செல்லிங் போயிருந்தோம் அதில் ஓப்பனிங்லேயே நேற்று நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் ஒரு செட்டன் ரேஞ்சிலே செட் ஆகிட்டு இருந்ததுனால போர்ஷனாக கவர் பண்ணிட்டோம் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையில் பிரேக் அவுட் ஆச்சு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பையிங் ட்ரெண்ட் வந்து இன்டிமேட் பண்ணுச்சு ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணோம் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஹைல பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து மேலே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் ரேலி கொடுத்துச்சு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு மிட் ஆஃப் த டே அதாவது ஒரு ஈவினிங் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அதாவது அப்போதைக்கு ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடி ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டில் இருந்து செல்லிங் ட்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆச்சு செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங்கில் சரியான டவுன் நல்ல டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்குச்சி ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தோம் மார்க்கெட் அகைன் வந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி கண்டினியூ ஆச்சு பட் ஒரு ப்ரிகாஷன் காண்டி வெயிட் பண்ணோம் எடுத்தோடனே ட்ரேடிங் போவேன்னா ஏன்னா எந்த சைடு வந்து கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம விட்டுறலாம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஸோ அதில் அனலைஸ் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரேடிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணது சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்டில் ஸோ அதை வச்சு தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேலிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி எடுத்துகிட்டு அப் அப்டவுனில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ நாங்கள் இதில் அப்சர்வ் பண்ணதால இந்த சிக்ஸ்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு கிட்டக்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதிக டைம் ட்ராவல் ஆகுது எங்களுடைய ட்ரெண்ட் எடுத்து பார்த்தோம் டென் ஓ கிளாக் அப்புறமும் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான் வந்து இன்டிமேட் பண்ணுச்சு ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இன்டிமேட் பண்ணுது ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் வந்து எடுக்கலாம் ஸோ செல்லிங் வந்து போகலாம் ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் கட்டுறதுனால செல்லிங் போகலான்னு சொல்லிட்டு செல்லிங் போனோம் பட் லாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் ஹெவியாக எடுத்தோம் ஹண்ட்ரட் லாட்ஸ் கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து செல்லிங் போனோம் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஸோ இது நாங்கள் செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து கண்டினியூஸ் டவுனில் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துருச்சு ஸோ ஹண்ட்ரட் லாட்ஸ் செல்லிங் போனதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக வந்துருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ ஒரு டென் தௌசண்ட் தான் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஹண்ட்ரட் பாயிண்ட்டு அதுக்கு மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் போது மறுபடியும் இப்போ சிக்ஸ்டி ரேஞ்ச் வந்துருச்சுன்னா அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்டு கீழே வந்துடும் அதாவது டென் தௌசண்ட் கீழே வந்துடும் ப்ராஃபிட்ஸ் வந்து அதனால் இப்போதைக்கு கவர் பண்ணி ஹண்ட்ரட் லாக்டையும் புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லாட் செல்லிங் போயிருந்தோம் அதை வந்து ஹண்ட்ரட் லாட் டைம் பை பண்ணுறோம் ஸோ தேர்ட்டின் தௌசண்ட் கிட்ட ப்ராஃபிட் போய்ட்டு இருக்காது புக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லாட்ஸையும் கவர் பண்ணிட்டோம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸை சீக்கிரமாக வந்து புக் பண்ணலாம் அதே சமயத்தில் அதிகமாகவும் வந்து புக் பண்ண முடியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லாட் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மைக்ரோவில் தான் வந்து பண்ணுவோம் ஸோ மைக்ரோ பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக நாங்கள் பயன்படுத்திக்குவோம் அதாவது எப்படின்னா ஆவரேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணிக்குவோம் ஆவரேஜ் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஒரு ஒரு செட்டன் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பை பண்ணுவோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ரைஸ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் வந்து லைக் இப்போ நம்ம பண்ண செல்லிங்கிறதுனால செல்லிங் வச்சே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி செல்லிங் தான் வந்து போயிருந்தோம் செல்லிங் போன ரேஞ்ச் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கிட்டே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் போனோம் ஸோ செவன் ஹண்ட்ரட் கிட்டே போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுபடியும் ரைஸ் ஆகி நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சு போச்சு ஸோ அதனால் மறுபடியும் வந்து ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணோம் செல் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா செவன் சிக்ஸ்டி கிட்டக்க எங்களுக்கு ஆவரேஜ் வந்து கிடச்சிச்சு ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லாட்ஸை செல் பண்ணி ஹண்ட்ரடாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவன் சிக்ஸ்டி ரேஞ்ச்கிட்ட வரும் போது ஹண்ட்ரடாக வந்து மாற்றிக்கிட்டோம் ஸோ ஹண்ட்ரட் லாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஆஃபாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஹண்ட்ரட் லாட்ஸ் வச்சுக்கிட்டோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கிடச்சாலே போதும் ஏன்னா டென் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் தான் நாங்கள் எய்ம் பண்ணோம் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கிடச்சிச்சு ஒன் தேர்ட்டி கிட்டத்த ஸோ அதனால் ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஆப் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சாலும் சிம்பிளாக பண்ணலாம் இல்லை நம்ம வந்து வெயிட் பண்ணி பெருசாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட்டும் வந்து பண்ணலாம் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயும் ப்ராஃபிட் கண்ணுக்கு தெரியலே வந்து நாங்கள் புக் பண்ணிக்குவோம் மேக்ஸிமம் இன்ட்ராடே பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணனால இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து டென் தௌசண்ட் தான் எய்ம் பண்ணோம் ஸோ அதுக்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சதுனால மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணுவோம் கிடச்சிச்சினா புக் பண்ணிட்டு கவர் பண்ணிடும் ஸோ ஸோ மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் கவர் வந்து பண்ணிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி டெக்னிக்கல் ஐடியா வச்சு தான் வந்து பண்ணோம் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பை பண்ணலாமா செல் அந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ட்ரி எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டி மேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீடைல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி